நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஊஞ்சல் சேவை, விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகள். மதுரை கள்ளழகர் கோவில் ஆடி பெரும் திருவிழா சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஆடிப்பூர உற்சவம், விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகள். கும்பகோணம் மகாமக திருக்குளத்தில் தீர்த்தவாரி சர்வ அலங்காரத்தோடு அருள் புரிந்த ஆடிப்பூர அம்மன்கள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி கபில தீர்த்தத்தில் உள்ள அருள்மிகு காமாட்சி உடனுறை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் உள்ள மண்டபத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது உற்சவர்கள் ஸ்ரீ காமாட்சி அம்மனையும் ஸ்ரீ கபிலேஸ்வரரையும் கொலுவிருக்க செய்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்தனர். ஊஞ்சல் ஆடியபடி காட்சி கொடுத்த உற்சவர்களுக்கு சாமரம் வீசி வேத பாராயணம் மற்றும் நாதம் மற்றும் கீதத்துடன் ஊஞ்சல் சேவையை சிறப்பாக நடத்தினர். தொடர்பது தமிழக ஆன்மீக செய்திகள். நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திருத்தலமுமான மதுரை அழகர் கோவில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தில் ஆடி பெரும் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற வைபவம் நடைபெற்றது. விசாலமான பிரகாரங்களுடன் கூடிய கள்ளழகர் திருக்கோவிலில் கொடிமர பகுதியில் உள்ள மண்டபத்தின் மீது மேடையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத்த உற்சவர் சுந்தரராஜ பெருமாளை சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை தங்க கொடிமரம் அருகே வைத்து பூஜைகளை துவக்கினர். கோவில் யானை வணங்க பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்ததும் கொடிமரத்தில் ஏற்றினர். தொடர்ந்து கொடிமர உயர மலர் மாலை சூட்டப்பட்டு கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து மங்களவாத்தியங்கள் வேதமந்திரங்கள் ஒலிக்க கொடிமரத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து விசேஷ அலங்காரத்தில் தாயாருடன் கருடன் மீது எழுந்தருளிய உற்சவர் சுந்தரராஜ பெருமாள் எனும் கள்ளழகருக்கு ஆரத்தி காண்பித்தனர். காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற திவ்யதேச கோவிலான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் ஆடிப்பூர உற்சவம் நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத்த உற்சவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளையும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரையும் எதிரெதிரே நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். தனி கேடயத்தில் ஸ்ரீ பெரியாழ்வார் எழுந்தருளியதும் மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சுவாமி அணிந்த மாலை கோதைக்கும் ஆண்டாள் சூடிக்களைந்த மாலை ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கும் அணிவிக்கப்பட்டன. பிறகு உற்சவ மூர்த்திகளை கேடயங்களில் எழுந்தருளச் செய்து சுவாமியையும் கோதை நாச்சியாரையும் அருகருகே நிறுத்தி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து கொடிமர பகுதியில் தெய்வங்களை எழுந்தருளச் செய்ததும் பிரபந்ததாரர்கள் உற்சவ மூர்த்திகள் முன்பு பாராயணம் செய்தனர். நிறைவாக சர்வ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஸ்ரீ பெரியாழ்வார் எதிர்சேவை சாதிக்க கும்பதீபம் காட்டி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். ஆடிப்பூர உற்சவத்தின் நிறைவை முன்னிட்டு கும்பகோணம் மகாமக குளக்கரையில் தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு அருள்மிகு காசி விஸ்வநாதர், அபிமுகேஸ்வரர், வியாழ சோமேஸ்வரர், ஸ்ரீ நாகேஸ்வரர் ஆகிய நான்கு திருக்கோவில்களிலிருந்து ஆடிப்பூர அம்மன் உற்சவ மூர்த்திகளை புதுப்பட்டு சேலைகளை கட்டி பலவித ஆபரணங்களுடன் வளையல் மாலைகளும் மலர் மாலைகளும் சூட்டி சிறப்பு அலங்காரத்துடன் அருள்மிகு சாமுண்டீஸ்வரியும் பல்லக்கில் எழுந்தருள உற்சவர்களை கைப்பலகையில் நிறுத்தி மகாமக திருக்குளக்கரைக்கு சுமந்து வந்தனர். அங்கு படித்துறையில் ஆலயங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட அஸ்திர தேவர்களை வரிசையாக நிறுத்தி அபிஷேகத்தை துவக்கினர்.
ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவர்களுக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகாமக குளத்தில் மூழ்கி தீர்த்தவாரி நடத்தப்பட்டது. பக்தர்களும் குளத்து நீரில் மூழ்கி புனித நீராடினர். இதையடுத்து அஸ்திர தேவர்களை கைத்தலமாக ஏந்தி வந்து ஆடிப்பூர அம்மன் திருவுருவ சிலைகள் அருகே வைத்ததும் தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை ஒரு சேர தரிசித்து பக்தி பரவசத்துடன் வழிபட்டனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஆடித்திருவிழாவில் நிகழ்வுகளாக ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி பல்வேறு வாகனங்களில் உலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். ஏழாம் திருநாளன்று பல்லக்கில் எழுந்தருளியிருந்த உற்சவர் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரிக்கு பல்வேறு தீபாரதிகள் காட்டப்பட்டன. பச்சை பட்டுடுத்தை கொண்டு காசுமாலையுடன் வெள்ளி கிரீடமும் பதக்க ஆபரணங்களும் அணிந்து மலர் மாலைகளோடு அம்பிகை அழகாக திருக்காட்சி தந்தருளினார். பொதுஜன சேவை முடிந்ததும் பல்லக்கில் எழுந்தருளிய அம்மனை வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்து கோவிலின் வழியே எழுந்தருளியதும் வீதி உலா புறப்பட்டனர். கோவில் யானை அகிலாண்டம் முன்னே செல்ல பல்லக்கில் உலா வந்த தேவியை ஏராளமானோர் தரிசித்தனர். இதேபோல் உற்சவத்தின் எட்டாம் நாளன்று சிம்ம வாகனத்தின் மேல் கொலுவிருந்து காட்சி கொடுத்த அம்பிகைக்கு தீப ஆரத்திகளை காண்பித்தனர். மஞ்சள் பட்டுடன் சர்வாபரண பூஷிதையாக மலர் மாலைகள் அணிந்து சிம்ம வாகினியாக ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். இதையடுத்து உற்சவரை ஆலய உள் வளாகத்திலிருந்து வெளியே சுமந்து வந்து வாகனத்தில் அமர்த்தியதும் வீதி உலா புறப்பட்டனர். கோவில் யானை முன்னே செல்ல சிம்ம வாகனத்தின் மேல் அமர்ந்தபடி உலா வந்த ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரியை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். மன்னார்குடியில் பாமணி ஆற்றங்கரையில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு மீனாட்சி சொக்கநாத சுவாமி கோவிலில் மூலவர்கள் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தர சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதை முன்னிட்டு ஸ்ரீ சொக்கநாதருக்கு திருமுகம் வைத்து வெட்டிவேர் மாலையுடன் மலர் மாலை சூட்டி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். தீப ஒளியில் பிறை சூடிய நாயகன் அழகாக காட்சி தந்தருளினார். தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ மீனாட்சியை சூடிக் கொடுத்த சுடற்கொடியாளான கோதையாக அலங்கரித்திருந்தனர். அம்பிகை முன்பு சர்க்கரை குளம் அமைத்து விசேஷ அலங்காரத்தில் அருள் பாலித்த மீனாட்சிக்கு பல்வேறு தீபாரதிகள் காண்பித்தனர். தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் செய்தனர். சர்க்கரை குளத்தில் அம்பிகையின் திருமுகம் பிரதிபலிக்க ஸ்ரீ ஆண்டாளாக அருள் பாலித்த தேவிக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி குங்குமத்தால் அர்ச்சனை செய்து மகாமங்களாரதி சமர்ப்பித்தனர். சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு திரௌபதியம்மன் கோவில் விழாவை முன்னிட்டு பூங்கரகம் மற்றும் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் மூலவர் அருள்மிகு திரௌபதியம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி மஞ்சள் பட்டுடுத்தி வெள்ளி கிரீடத்துடன் கண்மலர்களும் காதுகாப்பு அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஊர் தெப்பக்குளக்கரையில் பூங்கரகத்தை வைத்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் பம்பைகள் முன்னே செல்ல பூங்கரகத்துடன் நவதானியங்களால் வளர்க்கப்பட்ட முளைப்பாறைகளை ஏராளமான பெண்கள் சுமந்தபடி பின்தொடர்ந்தனர். பல்வேறு வீதிகள் வழியாக வந்த முளைப்பாறை ஊர்வலம் நிறைவாக கோவிலை அடைந்தது. இதையடுத்து பூங்கரகம் மூலவர் சன்னதியில் சேர்ப்பிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு துணைமாலையம்மன் உடனுரை திருமேனிநாதர் கோவிலில் ஆடி தபச திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதை முன்னிட்டு சிவாலயத்தில் கொடிமரம் முன்பு ரிஷப பட்டத்தை வைத்து மந்திரங்கள் ஓதியபடி ஆரத்திகள் காண்பித்தனர். தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் பட்டம் ஏற்றப்பட்டது. பின்னர் வஸ்திரத்துடன் மலர் மாலை கட்டி அலங்கரித்ததும் கம்பத்திற்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மாலை சூட்டி கலச நீரையும் ஊற்றி கோபுர தீபம் நாகதீபம் உள்ளிட்ட தீபங்களுடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து பச்சை பட்டுடுத்தி கொண்டு விசேஷ அலங்காரத்தில் அமர்ந்தருளிய ஸ்ரீ துணைமாலை அம்மனுக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன.
சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருநெல்வேலி மாவட்டம் மேலக்குளத்தில் உள்ள அருள்மிகு ராஜஸ்ரீ அஷ்டபுஜ தபயோக வாராகியம்மன் கோவிலில் பஞ்சமியன்று ஹோமம் வளர்த்து மூலவருக்கு அபிஷேகத்துடன் விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க குழந்தை வரம் வேண்டி பெண்கள் மஞ்சள் அரைத்து அம்மனுக்கு சேர்ப்பித்தனர். ஆலய வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் மந்திரங்கள் ஓதியபடி ஹோமம் வளர்க்கப்பட்டது. பின்னர் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். மூலவரான அருள்மிகு ராஜஸ்ரீ அஷ்டபுஜ தவயோக வன வாராகி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். இதையடுத்து பெண்கள் மங்கள பொருட்களுடன் கண்ணாடி வளையல்களை கோவிலை சுற்றி எடுத்து வந்தனர். பிறகு குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கும் பெண்களுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் அரிசி மீது தேங்காயில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். தொடர்ந்து மூலவர் அருள்மிகு வாராகி அம்மன் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தர ஆரதி காட்டியதும் சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். கண்ணாடி வளையல் மாலைகளுடன் கிரீடமும் கொண்டு அருள்மிகு ராஜஸ்ரீ அஷ்டபுஜ தவயோக வன வாராகி அம்மனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் இருக்கும் அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மகாலட்சுமி திருவிளக்கு ஏற்றப்பட்டதும் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து அமர்ந்திருந்த பெண்கள் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்தனர். தொடர்ந்து தீபங்கள் ஏற்றி பக்தியுடன் திருவிளக்கு பூஜையை துவக்கினர். கணநாதனுக்கு உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு பக்தியுடன் வணங்கி திருநாமங்கள் போற்றி மந்திரங்கள் கூறியபடி குங்குமத்தாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். திருமண தடையாகலவும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் பங்கேற்று பக்தி ஸ்ரத்தையுடன் வழிபட்டனர். சேலம் பொன்னம்மாப்பேட்டையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ராமலிங்க சௌடீஸ்வரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி மூலவரம்மன் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். இதை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி பச்சை கரை வைத்து மஞ்சள் பட்டுடுத்தி வெள்ளி அபய வரதம் தந்து முத்தாபரணங்களுடன் சாய கொண்டை அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். சூலம் ஏந்திய தேவி கோதை நாச்சியார் கோலத்தில் காட்சி கொடுக்க கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். தொடர்ந்து அம்பிகைக்கு குடை சத்தியம் சாமரம் வேல் சுருட்டி உள்ளிட்ட சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அருள்மிகு சௌடேஸ்வரி அம்மனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாரதி காட்டப்பட்டது. காஞ்சிபுரத்தில் உள்ள திருவேலுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் ஆடிப்பூர உற்சவம் நடைபெற்றது. உற்சவர் சன்னதி வளாகம் முழுவதும் வண்ணமின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார் சமேதராக உற்சவர் ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாளையும் அருகே ஆண்டாள் நாச்சியாரையும் எழுந்தருளச் செய்து தனி மேடையில் பெரியாழ்வாரையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். அலங்கார பிரியனுக்கு பட்டாடை கட்டி சர்வ ஆபரணங்கள் அணிவித்தும் தாயார்களுக்கு விசேஷ அலங்காரமும் செய்திருந்தனர். விஷ்ணு சித்தரியனும் ஸ்ரீ பெரியாழ்வார் வெண்பட்டுடன் பவித்திர மாலைகள் அணிந்தபடி காட்சி கொடுத்தார். பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் உற்சவமூர்த்திகளுக்கு திருநாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்து மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தினர். சுவாமிக்கும் கோதை நாச்சியாருக்கும் தாமரை மலர் மாலை சூட்டி தூபம் காட்டி ஆலவட்டம் வீசினர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு கும்பதீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சுவாமியின் சடாரி கொண்டு ஆழ்வாருக்கு மரியாதை செய்தனர். நிறைவாக பூஜையில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்களுக்கு சடாரி சாதித்து பிரசாதம் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருள்மிகு பர்வதவர்தினி அம்பாள் உடனுரை ஸ்ரீ ராமநாத சுவாமி கோவில் ஆடி திருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஆலயத்தின் கிழக்கு கோபுர வாசலிலிருந்து தேரோட்டம் துவங்கியது. வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவர் அருள்மிகு பர்வதவர்தினி அம்பாள் கொலுவிருக்க ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்தனர். கைலாய வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற தேரோட்டத்தில்
எண்ணற்ற பக்தர்கள் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வேடந்தவாடி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு காளியம்மன் கோவிலில் 30ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவையொட்டி பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக அருள்மிகு வேதநாத ஈஸ்வரர் கோவிலில் பால்குடங்களையும் பூங்கரகங்களையும் வைத்து பம்பைகள் முழங்க பூஜைகள் செய்தனர். பிறகு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் சிவாலய திருக்குளத்திலிருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக வந்த பால்குட ஊர்வலம் நிறைவாக அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவிலை அடைந்தது. பின்னர் சஹசிரதாரை வழியே மூலவர் அருள்மிகு பத்ரகாளிக்கு குடங்களில் இருந்த மஞ்சள், குங்குமக்கரைசல், பால் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சிறு கடம்பூரில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு விசாலாட்சி உடனுறை காசி விஸ்வநாதர் கோவிலில் ஆடி திருவிழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதை முன்னிட்டு விநாயகர் கோவிலிலிருந்து மங்கள பொருட்களுடன் சீர்வரிசை பொருட்களை எடுத்து பக்தர்கள் நாதஸ்வர மேளதாளங்களோடு ஊர்வலமாக வந்தனர். சிவாலய வளாகத்தில் உள்ள அரச மரத்தடியில் மங்கள பொருட்களை வைத்து பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனுக்கு சமர்ப்பித்தனர். பிறகு குழந்தை வரம் வேண்டும் பெண்களுக்கு சிறப்பு முறைப்பாடுகள் நடைபெற்றன. பின்னர் விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த காசி விஸ்வநாதருக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. தனி சன்னதியில் அருளும் ஸ்ரீ விசாலாட்சி அம்மனுக்கு புதுப்பட்டு சேலையுடன் ஆபரணங்களும் கிரீடமும் அணிவித்து கண்ணாடி வளையல் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். ஏராளமானோர் இந்த பூஜையில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை வழிபட்டனர். கரூரில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு வராகி அம்மனுக்கு ஆடி மாத பஞ்சமி திதி அன்று அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. அஷ்டபுஜங்கள் கொண்டு அமர்ந்தருளும் ஸ்ரீ வாராகிக்கு தேன், பால், தயிர், மாவு கரைசல், அபிஷேக பொடி, மஞ்சள், குங்கும கரைசல், சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு வண்ணப்பட்டு சேலை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடமும் கண்ணாடி வளையல் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். 100,000 கண்ணாடி வளையல்கள் கொண்டு அம்பிகையை சுற்றி தோரணங்கள் அமைத்திருந்தனர். நிறைவாக அருள்மிகு வாராகிக்கு மகாகற்பூரா ஆரத்தியுடன் தீபாரத்தி காட்டப்பட்டதை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த விளந்திட சமுத்திரம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவில் ஆடி உற்சவத்தையொட்டி ஏராளமானோர் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக அருள்மிகு மங்கையர்கரசி விநாயகர் ஆலயத்திலிருந்து அம்மன் பூங்கரகம் மற்றும் பால் குடங்களுடன் பக்தர்கள் ஊர்வலம் புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியே ஏராளமானோர் ஊர்வலமாக வந்தனர். நிறைவாக கோவிலை அடைந்து ஸ்ரீ பத்ரகாளிக்கு பால் குடங்களை சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனியில் அமைந்திருக்கும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. கோவிலில் கண்ணாடி வளையல் தோரணங்களால் அலங்கரித்து மூலவரம்மனுக்கு தீபாரத்தி காட்டப்பட்டது. விசேஷ அலங்காரத்தில் மூலவரும் பச்சை பட்டுடுத்தி கொண்டு மலர் மாலைகளும் ஆபரணங்களுடன் கிரீடமும் அணிந்து உற்சவர் மீனாட்சி அம்மனும் திருக்காட்சி தந்தனர். மூலவர் சன்னதி முன்பு மங்கள பொருட்களுடன் ஏராளமான பெண்கள் திருவிளக்குகளை வைத்து பூஜைகளை துவக்கினர். முதலில் கணபதி பூஜை செய்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். பிறகு பஞ்சமுக விளக்குகளை ஏற்றி திருவிளக்கு பூஜையை துவக்கினர். போற்றி மந்திரங்களை கூறி அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு அர்ச்சனை செய்து பக்தியுடன் வழிபட்டனர். திருச்சி சீராத்தோப்பில் உள்ள அருள்மிகு லலிதாம்பிகை கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகத்துடன் விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. இதை முன்னிட்டு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் கண்ணாடி வளையல் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து
தீபாரதிகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து ஸ்ரீ லலிதாம்பிகைக்கு சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து பஞ்சகற்பூர ஆரதி காட்டப்பட்டது. சர்வ அலங்காரத்துடன் லலிதாம்பிகை பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அருகே உள்ள மேல்நாயக்கன் பாளையத்தில் இருக்கும் அருள்மிகு எல்லை காளியம்மன் கோவிலில் ஆடித்திருவிழாவையொட்டி மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் அருள் பாலித்தார். மூலவர் அம்மனுக்கு சந்தன காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி தீஜ்வாலை கிரீடத்துடன் ஆபரணங்களும் ஒட்டியானத்துடன் முத்தாரமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அம்பிகை முன்பு அன்னப்படையில் இட்டு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திண்டுக்கல் வீரபாண்டி பகுதியில் உள்ள அருள்மிகு ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு கரக ஊர்வலம் நடைபெற்றது. கோவிலில் தனி சன்னதி கொண்டு ஐந்து தலை நாகம் குடைப்பிடிக்க அதன் கீழ் அமர்ந்தருளும் தேவிக்கு நீலப்பட்டு சேலை கட்டி தங்க ஒட்டியானம் கற்கள் பதித்த ஹாரங்கள் பூட்டி குஞ்சலத்துடன் பின்னலும் தந்து கிரீடமணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மூலவரான அருள்மிகு ராஜராஜேஸ்வரிக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி வெள்ளி கவசங்களுடன் பிறையுடன் கூடிய கிரீடம் சூட்டி கற்கள் பதித்த ஆபரணங்கள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். உற்சவரம்மனும் பச்சை பட்டுடுத்தை கொண்டு சர்வ அலங்காரத்தோடு காட்சி தந்தருளினார். கோவில் வளாகத்தில் பூங்கரகத்தை வைத்து விநாயகருக்கு ஆரத்தி காண்பித்ததும் பூஜைகள் செய்தனர். பிறகு கோவில் பூசாரி பூங்கரகத்தை சுமந்தபடி கோவில் வெளியே வந்ததும் ஊர்வலம் நடைபெற்றது. நாமக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டி ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக கோவில் மூலவரான அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் காட்சி தர கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். கோவில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களோடு பஞ்சமுக விளக்குகளை வைத்து பூஜைகளை துவக்கினர். போற்றி மந்திரங்களை கூறி பக்தியுடன் திருவிளக்குகளுக்கு அட்சதையாலும் குங்குமம் மற்றும் முதிரை பூக்களாலும் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி ஆலயத்தில் ஆடித்திருவிழாவை முன்னிட்டு மூலவருக்கும் உற்சவருக்கும் விசேஷ அலங்கார ஆராதனைகளும் அதைத் தொடர்ந்து ஆடிப்பூர அம்மனின் திருவீதி புறப்பாடும் நடைபெற்றது. இதையொட்டி சிவாலய வளாகத்தில் உற்சவர் ஆடிப்பூர அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் முத்தாரமும் முத்துக்கள் பதித்த கிரீடமும் சூட்டி அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். தனி சன்னதியில் அருளும் ஸ்ரீ சுந்தராம்பாள் குங்கும காப்பு சாற்றிக்கொண்டு சங்கு சக்கரத்தோடு கதையேந்தி காட்சி தர கோபுர தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு அம்பிகைக்கு ஷோடசோபச்சாரம் செய்து பஞ்சதீப ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவருக்கும் ஆரத்தி காட்டி ஷோடசோபச்சாரம் நடைபெற்றது. நிறைவாக அம்பிகைக்கு ஆரத்தி காண்பித்து கைப்பலகையில் அமர்த்தி கோவிலின் வெளியே சுமந்து வந்து ரதத்தில் கொலுவிருக்க செய்தனர். நான்கு குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ரதத்தில் அமர்ந்தபடி காட்சி கொடுத்த அம்மனுக்கு அர்ச்சனை செய்ததும் வீதி உலா புறப்பட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஊஞ்சல் சேவை, விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஆதி தம்பதிகள். மதுரை கள்ளழகர் கோவில் ஆடி பெரும் திருவிழா சிறப்பாக நடைபெற்ற கொடியேற்றம். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஆடிப்பூர உற்சவம், விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகள். கும்பகோணம் மகாமக திருக்குளத்தில் தீர்த்தவாரி, சர்வ அலங்காரத்தோடு அருள் புரிந்த ஆடிப்பூர அம்மன்கள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி, ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத, பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.